யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ணணுன்றது இந்த சூழ்நிலைக்கு தேவையில்லாதுன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலா நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பேசுறேன். உங்க மேல ஒரு ஏன்னா நீங்க வெளியில வந்து உங்களை வெளியில அனுப்புறேன்னு சொன்னதுல இருந்து நீங்க வீடியோ போடுறது நீங்க பேசுறது எல்லாத்தையும் ஒன்னா நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி பேசுறீங்க, அதாவது அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத முத கொண்டு இன்னைக்கு ஆளுமையா இருந்த எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து இன்னைக்கு அவ்வளவு தூரம் நீங்க வந்து போராடி ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. சோ அதனால உங்களை பத்தி நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இப்ப அடுத்து இப்ப நான் இதை பத்தி என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு பலனடைகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய கட்சி, அதாவது ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கால கட்சி வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு கேவலமா போனதுக்கு காரணம் தனிப்பட்ட நபருடைய சுயநலம். இன்னைக்கு அவங்க அவங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்காக இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய முக்கியமான லெவல்ல இருந்தது யாராரு, எடப்பாடி பழனிசாமியா, அவர் சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், இவங்க எப்படி இந்த சொத்து சேருது, என்ன அர்த்தத்துல சொத்து சேருது, யாருக்கு சொத்து சேர்க்கிறாங்க, யாருடைய பணத்தை சேர்க்கிறாங்க, இந்த பணத்தை கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாக்கணும், இதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நமக்கு யார் வேணும், மேல இருக்கக்கூடிய ஆட்சி பாரதிய ஜனதா, அவங்கள கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க இந்த கட்சியை கெட்டுது குட்டிச்சரா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேல, அதான் மத்த கட்சியில இருந்து ஏடிஎம்கேக்கு வருவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து மத்த கட்சிகளா போய் சேர்றாங்க, எங்க டிஎம்கேக்கு போறாங்க, காங்கிரஸுக்கு போறாங்க, தேமுதிகாக்கு போறாங்க, மத்த சின்ன சின்ன கட்சிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இன்னைக்கு அந்த அளவுக்கு கேவலமா கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்போ உங்களுடைய நிலைப்பாடின் படி பார்த்தா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, 234 தொகுதிக்கும் போய் சேர்க்கணும்னு சொல்றீங்க, இது எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு பெருங்குண்ட ஆளுக்களே அந்த அளவுக்கு போக முடியல. சரி, என்ன என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. நீங்க சசிகலாவையும் உள்ள சேர்க்கணும், அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறாங்க கொடுக்கல, அது வந்து மத்த எல்லாருடைய தொண்டர்களும் சேர்ந்தது பண்றது, ஆனா சசிகலாமாவை சேர்க்கணும். மூணாவதா கோஷ்டி அரசியல் பண்றத முதல்ல எல்லாரும் நிறுத்தணும். கோஷ்டி அரசியல் பண்ணக்கூடிய முக்கியமான யாரு பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள வெளியே தூக்கி வீசணும், தயவுதாச்சரியம் இல்லாம. டிஎம்கேவோ பாஜகவையோ எதிர்த்து வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னேற்ற அரசியலை எடுத்து பண்ணாலே கட்சி டாப் லெவல்ல வரலாம். என்னோட துவக்க உரையை நீங்க கேட்டீங்களா, இல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற பொழுது துவக்க உரையை கேட்டீங்களா? நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டா தான் ஜாயின் ஆகிறேன். அதுவே சொல்லியிருப்பேன், சசிகலா என்பவரை இந்த கட்சியில சேர்த்துக்கலாம், ஆனா முக்கிய பொறுப்புகளுக்கு வந்து தேவையில்லை. அதாவது கட்சி அவர் தான் தலைமை தாங்கி நடத்துறாருங்கிறது அதிகம், அது தேவையில்லை. ஆனால் அவரையும் இணைச்சுக்கலாம், அவரது அவருக்கு இதுல ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம வந்து இணைச்சு கொண்டு போலாங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அதே போல எல்லா இப்ப நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ இதெல்லாமே அதை சொல்லியிருப்போம். ஓகே, இப்ப ஏன் சசிகலாவுக்கு பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியும். பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்பா, தலைமைக்கு வேண்டான்னு நீங்களே அப்படியே என்ன சொன்னீங்க, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு தானே சொன்னீங்க, தலைமைக்கு வேண்டாம்னு. தலைமைக்கு வேணாம்னு சொல்றீங்க, இல்ல அதத்தான் சாதாரண ஒரு தொண்டன் கூட பொதுச் செயலாளராக வரலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், எல்லாருமே ஆகலாம். ஆனா ஏன் ஒரு கட்சியோட உறுப்பினரா சேர்க்கக்கூடிய ஒருத்தர் ஏன் பொதுச் செயலாளராக சேர்க்கக்கூடாதுன்னு என்னுடைய கேள்வி. நீங்க எலெக்ஷன் இப்ப நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, சசிகலா நீங்க சொல்லுங்க, நான் நிக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி நீக்கட்டும், ஓபிஎஸ் நீக்கட்டும், இல்ல அவங்க மூணு பேர் சேர்ந்து வேணாலும் நீக்கட்டும், பாத்திரலான்னு தானே சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் இன்னும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை நாம ஏத்துக்க முடியாது. தொண்டர்கள் நான் இந்த கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்கிறேன், அதாவது சசிகலா சொல்றேன், சசிகலா அவர்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கலாம்னா நம்ம ஏத்துக்கிறது, நான் இந்த இயக்கத்தின் உறுப்பினராக நான் சேருகிறேன், இணைந்து பணியாற்றுகிறேன், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம், தொண்டர்களால இந்த தலைமை வந்து தேர்ந்தெடுக்கப்படணும், தேர்தல் வருகிற பொழுது நானும் பொதுச் செயலாளருக்கு போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. எந்த இடத்துல நம்ம மாறுபடுறோம்னா, நான் தான் பொதுச் செயலாளரு, எல்லாரும் வந்து என்னை பத்தி எனக்கு சுத்தி நில்லுங்க, நான் எல்லாரையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்சு வழி நடத்துறேன் அப்படிங்கிற அளவுக்கு எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாதியத்து போயிடல, அதை வழி நடத்துவதற்கு நல்லவர்கள், நேர்மையானவர்கள், வலிமையானவர்கள் அதாவது சின்னமா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி தீர்மானம் போட்டு
நீங்கதான் பொதுச் செயலாளர் செஞ்ச போதுல எத்தனை மினிஸ்டர் எத்தனை அமைச்சர்கள் எல்லாம் போய் செஞ்சாங்க, எதுக்காக அவங்களை எல்லாம் போய் கேளுங்க தம்பி. அப்படி அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல வழக்கு போட்டு அதை நிறுத்தினதே நான் தான். அதாவது எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒற்றுமையா செஞ்சா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு நிலைப்பாடா நிற்கும், எந்த கட்சியும் நம்மள வந்து ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. புரட்சி தலைவர் தலைவர் வழியிலும் சரி அம்மா வழியிலும் சரி, அம்மா என்ன சொன்னாலும் அதே மாதிரிதான் நானும் சொல்லுவேன், எனக்கும் அதே விருப்பம் தான். என் தலைமுறையும் சரி என்னுடைய பின்னாடி வர தலைமுறைகளும் சரி எல்லாருமே வந்து அடுத்த இந்திய அனாதிரம் ஒண்ணு 100 வருஷம் இல்ல 500 வருஷம்னாலும் ஆக்க முடியாது, என்னமே பண்ண முடியாது அசைக்க முடியாது. ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், என் பாலிசி அதுதான். ஒற்றுமைதான் கட்சியை நல்லா வழி நடத்தி யாருமே கெட்டு வர முடியாதுங்க. ஐயோ குறைந்தபட்ச ஓட்டு வித்தியாசம் தான் நம்ம இப்ப தோத்தமா தவிர நிறைய வித்தியாசத்தான் நம்ம தோக்கல. அது என்ன காரணம், இவங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுனாலதான் காரணம். என்னடா சின்னம்மா தனியா போனாங்க இவங்க தனியா போனாங்க அதெல்லாம் தனித்தனியா நின்னதுனாலதான் காரணம். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருப்போமா, ஒற்றுமையா இருந்த ஆட்சி நமக்கு எல்லாம் இருந்திருக்கும், நம்மளை விட்டு போயிருக்குமா? அதனால எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து நீங்க எல்லாம் என்ன முடிவு இருக்கணும் அது கட்டுப்பட்டு நாங்க பின்னாடி நாங்க வருவோம். சொல்றோம் எல்லாம் ஒன்றுபட்டு அதிமுக தேவைங்கிறதான் நம்ம சொல்றோம். ஆமாங்க ஐயா, அதுதான் முக்கியம். கட்சி வந்து துளவுபடுத்த கூடாது, ஒற்றுமைதான் முக்கியம். யாரு அடிப்படை தொண்டனா இருந்தாலும் சரி தலைமை பத்திரங்களா இருந்தாலும் சரிங்க ஐயா, இப்போ ஒரு சின்னதான் எதார்த்து சொல்றேங்க ஐயா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துல கிளை செயலாளரும் ஒண்ணுதான், மத்த கட்சியில மாநில செயலாளராகவும் ஒண்ணுதான், அதே பவர் தானேங்க ஐயா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிளை செயலாளருக்கு இருக்கிற பவர் மத்த கட்சியில இருக்கிற மாநில செயலாளருக்கு அந்த பவர் கிடையாது, உண்மையா இல்லைங்களா ஐயா? கரெக்டா கரெக்டா கரெக்டா. ஏன்னா அந்த கிளைச்சாளர்தான் தலைமையை முடிவு போடுவான், அந்த தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் வந்து அந்த கிளை செயலாளர் கையில தான் இருக்கும். அதுதான் வேற எந்த கட்சியிலயும் அந்த பவர் இல்லைங்க ஐயா. அனைத்து அண்ணா திராவிட இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் அந்த பொறுப்பு ஒண்ணு இருக்குது. அதனால சொல்றேங்க எல்லாம் ஒன்றுபட்டு அடுத்து எம்பி எலெக்ஷனுக்குள்ள நாம 40க்கு 40 அடிக்கணும். அந்த அதனால நீங்க எல்லாம் முயற்சி எடுத்து தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணி, நான் பெரிய ஆளு நீங்க பெரிய ஆளுனாலும் கட்சி வந்து ப்ரூவ் பண்ணிடாதீங்க, தயவு செய்து எல்லாத்தையும் ஒன்றிணைத்து. தருமபுரி மாவட்டத்துல பாரு கேபி அண்ணன் அமைச்சர் இருக்கிறாரு பாருங்க, அவங்க அவங்க பின்னாடிதான் நாங்கெல்லாம் போறோம். அதனால நீங்க எல்லாம் ஒன்றுபட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் இது முடிவு பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம், நாங்க உங்க பின்னாடி வரங்க ஐயா. முதல்ல ஒரு பாண்டிச்சேரியில இருந்து உருளையன்பேட்டையில இருந்து பேசுற நண்பர் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர்களுடைய உண்மையான விசுவாசிகள் எல்லாம் உண்மையில நொந்து போய் ரொம்ப வெந்து போய் தான் இருக்கிறாங்க இந்த கட்சியினுடைய போக்கு. அதிமுகனுடைய ஆணிவேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச இன்னைக்கு 50 வருஷம் ஆச்சு, அவர் மறைந்து கிட்டத்தட்ட 32 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு இரட்டலைக்கு எம்ஜிஆருக்காக தான் அந்த கட்சிக்கு ஓட்டே தவிர தனிப்பட்ட குப்புசாமி ராமசாமிக்கு ஓட்டே கிடையாது. எம்ஜிஆர்ன்ற அந்த புரட்சி தலைவருன்ற மாபெரும் மனிதருக்கும் அவர் கண்டெடுத்த அந்த இரட்டலை சின்னத்திட்ட தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிக்கு ஓட்டு. தனிப்பட்ட குப்புசாமி ராமசாமி கந்தசாமி முனிசாமி எந்த சாமி போனாலும் அவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில ஓட்டு வாங்கவே முடியாது, அவங்க வெற்றி பெற முடியாது. அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிலையில போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படை தகுதி புரட்சி தலைவரோட விசுவாசமா இருக்கிறது. அந்த விசுவாசமான தொண்டனுக்கு புரட்சி தலைவருடைய ஆசி என்னைக்கும் இருக்கும். அந்த அந்த புரட்சி தலைவர் மறக்காம அவருடைய வழித்தோன்றலை வந்து அவருடைய நாமத்தை உச்சரித்து அவர் கண்டெடுத்த அந்த ரட்டலிக்கு மரியாதை கொடுத்து இந்த கட்சியை வழி நடத்துனாங்கன்னா என்னைக்கும் வந்து அந்த கட்சிக்கு வந்து அழிவே கிடையாது. அந்த கட்சி என்னைக்கு நிலைத்துன்னு இருக்கும். தமிழ்நாட்டுல நம்மள அந்த அதிமுகவை அசைக்கிறதுக்கு இல்ல அரசியல வந்து தோற்கடித்து வேற ஒரு சக்தியே கிடையாது. அது நம்மளுடைய முதல் நம்மளுக்கு அதுக்கான பலம் யாரானா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். ஆனா அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நான் தான் பெரிய ஆளு, அவரோடமே அவரை விட நான் ஆளுமையான ஆளு அப்படின்ற மாதிரியான நிலையில எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட தலைமையில இருக்கிறவங்க எல்லாருமே போனதுனாலதான் நம்ம தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுன்னு வரோம். இந்த தோல்வியை வந்து சந்திக்க கூடாது. இந்த வருகின்ற நகர்மன்ற தேர்தலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர 24ல வர உள்ளாட்சி இது பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும்,
நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னா புரட்சி தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னைக்கும் புரட்சி தலைவர் தான் நம்மளுடைய குருன்னு நினைக்கணும். அவருடைய நாமத்தை போற்றி அந்த ரட்டலையை நம்ம பண்ணோம்னா நம்ம வெற்றி பெறுவோம், ஒன்றுபடுவோம். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒன்றுபட்ட அண்ணா திமுக தான் இன்னைக்கு தேவை. அதிமுக ஒட்டுமொத்த தொண்டனுடைய நிலை அதுதான். நிர்வாகிகள் பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க, ஆனா கீழ்மட்ட தொண்டன் வெளிப்படையா பேசுறா ஒன்றுபட்ட அதிமுக வேணும். நான் சொன்னது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அதிமுகல இருக்கிற பொறுப்பாளர்கள்னா புரட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த அடிப்படை விதியை மாத்தத்துக்கு எப்படி இவங்க வந்து அனுமதிச்சாங்க, அது எப்படி இவ்வளவு நாள் அதை வந்து கேள்வி கேட்காம அப்படியே கொண்டு போறாங்கன்றதுதான். ஏன்னா புரட்சி தலைவர் தொண்டனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, புரட்சி தொண்டனா தான் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கணும். அதை இவங்க மாத்தி இப்ப வந்து இந்த மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அதிமுக கீழ்மட்ட தொண்டன் யாரும் ஏத்துக்கல. அந்த நிலைமையை நீங்க கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது, நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சியில கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம். அடிப்படை தொண்டனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை தான் இந்த அதிமுகவை 2022 வழி நடத்தும். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது நடந்தே தீரும், அது காலத்தின் கட்டாயம். ஏன்னா புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தான் நம்மளை வழி நடத்துறாங்க. அவங்க கண்டிப்பா தொண்டர்களை கைவிடவே மாட்டாங்க. அந்த தொண்டர்களுடைய தலை ஏற்றுக்கொண்ட தலைமை நிச்சயமாக வந்தே தீரும். அதுக்கான உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமான பலன் கிடைக்கும். தொண்டரால் ஏற்பட்டுப்பட்ட தலைமை உருவாகும். அன்னைக்கு புரட்சி தலைவர்களுடைய புகழ் என்னென்ன இல்லத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அதுக்கு உங்களுடைய முயற்சிக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நிச்சயமா அது நடைபெறும் நம்புற. நன்றி. நான் செந்தில்குமார் பேசுறேன். அதாவது நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன், அண்ணன் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதாவது திமுக வந்து அதிமுக ஃபார்முலாவும் அதிமுக திமுக ஃபார்முலாவுக்கும் வந்ததுதான் வந்து இந்த தேர்தலுக்கான வெற்றி விழா வாய்ப்பை இழந்ததுக்கு அடிப்படை கருத்து. நம்ம அதிமுக அதாவது தமிழ்நாடு அரசியல பாத்தீங்கன்னா உலக அரசியல்லயே வந்து கிளை அமைப்பை ஏற்படுத்தி கிளையில இருக்கிற சாதாரண மக்களும் அந்த ஜனநாயக கடமை ஆற்ற முடியும் அப்படின்றத வந்து அறிஞர் அண்ணாதுரை ஏற்படுத்தினார். அந்த அடிப்படையில அந்த அடிப்படையை பின்பற்றி அதை சிறப்பா செயல்படுத்தினதுல நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவையும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஜனநாயக கட்சியா ஒரு சிறப்பான கட்சியா வந்து நம்ம கட்சி செயல்படுதும் போது என்ன மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம தேர்ந்தெடுத்த தலைவரும் நம்ம போற பாதையும் கரெக்டான பாதை அப்படின்றது. பட் ஆனா சமீப கால செயல்பாடுகள் வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இந்த வருத்தத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணமோ, நம்ம யாரை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கணுமோ. நான் இப்ப நீங்க சொல்லுங்க, அண்ணாவை சேர்ந்து இப்ப உறுப்பினர் சேர்க்கிறேன்னா அதிமுக உறுப்பினர் சேர்ந்துன்னா எப்படின்னா, அது இப்ப நீங்க உறுப்பினர் சேர்க்கப்பட நீங்க சேர்க்கலாம் வேணாம் உங்க கட்சியில, உங்க கட்சிக்கு வேணா. உங்க பின்னாடி நாங்க இருக்கிறோம் இத்தோ மாவட்டத்துல, என் பின்னாடி இவ்வளவு உறுப்பினர் நாங்க இருக்கிற காட்டினாவோ சொல்லலாம் தானே, நீங்க பேசலாம் தானே எடப்படியா. அதனா இப்போ நீங்க வந்து ஒரு மாவட்டத்துல இவ்வளவு உறுப்பினர் இருக்கிறாங்க என் கட்சியில, நம்ம அதிமுக கட்சியில நான் என் பின்னாடி நிக்கிறாங்க சொல்லிட்டு. இந்த பிளவு வந்து கண்டிப்பா இந்த பிளவு வந்து பிளவு ஆச்சுன்னா பெருசா பாதிப்பு ஆகாதுன்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஓபிஎஸ் சொன்னார் இல்லைங்க, கழகம் தலைமை முடிவெடுக்கும்னு முடிவு சொன்ன பாத்தீங்கன்னா பின்னாடி எந்தெந்த அமைச்சர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ராஜன் செல்லப்பா எம்பி இருந்தாரு, செல்லூர் ராஜ், திண்டுக்கல் சீனிவாசன், ஆர் பி உதயகுமார், மணிகண்டன் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்படி ஒன்னு பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி அம்மா நாளிதழ் இது இருக்கு இல்லைங்களா, அந்த இதை இது பண்றது அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது எங்க மாவட்டத்துக்காரு எஸ்பி வேலுமணி சரிங்களா. அவரே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா தலைமை முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பிளவு வந்து ஆச்சுன்னா இந்த டிடி தினகரன் ஏற்படுத்தவில்லை, ஒன்றும் போடல, 100% 5% தான் போயிடுச்சு. அந்த மாதிரிதான் இது இதுவும் ஆகும். பிளவு ஆச்சுனால் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது தம்பி. அந்த அளவுக்கு எல்லாம் கட்சான ஆளுகளும் நேர்மையான ஆளுகளும் யாரும் கிடையாது. அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா, இது 2026 தேர்தல வரும்போது இவங்க சசிகலாவும் ஓபிஎஸ் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையில பிளவு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல்வர் வேட்பாளர் வந்து சசிகலா எடுக்க முடியாது, இவங்க ஓபிஎஸ் தேவையில்லப்பா, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அதாவது அதிமுகங்கிறது வலிமையான கட்சி. நீங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் தான் முடிவெடுப்பாங்க. எம்ஜிஆர் வழி வந்து அம்மா வழி வந்து அத்தனை தொண்டர்களும் ஒரு திசையை நோக்கி செல்கிற பொழுது எல்லா தலைவர்களும் சுயநலவாதிகள் அப்படி வச்சுக்கோங்க. யாரு யோகியம் கிடையாது, எல்லாரும் சுயநலவாதிகள்.
அப்ப அந்த தொண்டர்கள் ஒன்று திரண்டு எந்த திசையை நோக்கி போறாங்களோ அந்த அந்த திசையில உங்களுக்கு பின்னால இருந்து அவசர அவசரமா குறுக்கு வழியில முன்னால வந்து துண்டை போட்டு இடம் முடிச்சு மேடையில உட்காந்துப்பான். அவன் பதிலா கவலையப்படாதீங்க. நீங்க அமைச்சர்களே பாக்கணும். இப்ப பாருங்க, ஆதரவு இதுகுமார் சசிகலா தான் முதலமைச்சர் மொட்டை போட்டாரு. அதுக்கப்புறம் இவரு இங்க எங்க வந்தாரு திருப்பி அவருக்கு எல்லாருக்கும் மொட்டை போட்டுருவாருப்பா. ஒரு ரவுண்ட் ஓபிஎஸ்க்கு அவரு தான் மொட்டை போட்டாரு. எல்லாருக்கும் மொட்டை போட்டு நேத்து பாத்தீங்கன்னா அந்த தேவர் குரு ஜெயந்தியில பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் காமராஜ் விஜய் பாஸ்கர் தான் இருந்தாங்க. இல்ல நீங்க தனிப்பட்ட இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் முக்கியத்துவமே கொடுத்துட்டாதீங்க. அதிமுகவுல முக்கியத்துவம் பெறுவது நான்கே விஷயங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, ரெட்டலை சின்னம், பொன்னாடி கொடி, தொண்டர்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல மிச்சம் வர்றதெல்லாம் வரலாம் போகலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. ஆனா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 96 வந்து அம்மா அவங்க ஆட்சி நடத்துறது அவ்வளவு இதுல இல்ல. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் 2001 ஆட்சி புடிச்சாங்க. அந்த மாதிரி அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இங்க பண்றது இல்லைண்ணா. அதனாலதான் அம்மா பண்ண மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம பண்ணலாம் தம்பி. கேசிபி உங்களுடைய சேவை மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய ஒரு நண்பர். நான் உழைப்பும் உங்களுடைய தியாகமும் இந்த கட்சி வந்து சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு முனைப்போடு செயல்பட்டு இருக்கீங்க, அதற்கு எனது பாராட்டுதல்கள். புரட்சி தலைவருடைய உண்மையான தம்பியாக இருந்து இந்த கட்சியை அழித்து போகாமல் இருப்பதற்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை சொல்லுகிற ஒரு சிறந்த சிந்தனையாளர். இன்றைக்கு இந்த கட்சியில ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கு. இன்னும் வந்து பணம், பணத்தை கொள்ளையடித்து போன அமைச்சர்கள் அவர்கள் மீது திமுக எடுக்கின்ற நடவடிக்கை. இரண்டாவது அம்மாவின் பிணம். அம்மாவை கொன்றது யார்? சிசிடிவி காட்சிகளை முடக்கிவிட்டு அம்மாவிற்கு பின்னாலே இருந்த அந்த தீய சக்திகள் யார்? திமுக தீய சக்தி என்பது போய் அண்ணா திமுகவிலே சில சுய சக்திகள் நுழைந்து விட்டதனால் அம்மாவை நாம் பிணமாக பார்த்தோம். ஆக இன்றைக்கு இருக்கின்ற தொண்டர்களை அரவணைத்து போகின்ற உங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். கட்சி தொண்டர்களுக்கு இன்றைக்கு மரியாதை சுத்தமாக கிடையாது. இன்றைக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எடப்பாடியார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்படுகிறார். தேவர் திருமகனார் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார் மறுநாள். ஆனால் இன்றைய முகநூலில் மற்ற இடங்களிலே வருகின்ற பதிவுகளை பார்த்தால் எடப்பாடியார் பயந்து கொண்டு போய்விட்டார். நாங்கள் வீரம் செறிந்த மண்ணில் பிறந்தவர்கள் என்று கூக்குரல் இடுகிற அந்த நண்பர்கள் கொங்கு நாடு ஒன்றும் பயத்தால் முக்கிய இல்லைங்க. நம்ம இந்த அதாவது இந்த நான்கு விஷயத்தோட நம்ம போலாம். எம்ஜிஆர், அம்மா, ரெட்டலை சின்னம், ஒன்னரை கோடி தொண்டர்கள், நம்ம எதிர்காலம் என்ன, நாம் நடக்கிற பாதை என்ன, அதை அதை வச்சுதான் நான் சொல்றேன். என்னன்னா இப்படி பயந்தாங்கொள்ளி வீரமிக்கவன் என்பதெல்லாம் இந்த அதிமுகவில் கிடையாது. புரட்சி தலைவர் சினிமாவிலே வீரனாகத்தான் நடித்திருக்கிறார். புரட்சி தலைவரை பார்த்து சினிமாவில் பார்த்துதான் நாம் எல்லாம் கட்சியில இணைந்தோம். அப்படிப்பட்ட ஒரு வீரம் தெரிந்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி தேவர் திருமகனாரினுடைய வாரிசு என்று சொல்லுகிறவர்கள் இப்படி பேசுவது இப்போ இந்த இருந்து அந்த அளவுக்கு போகாதன்றது கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா ஏற்பட்டுச்சுன்னா இது திமுக தானே சாதகமா போவோம் சார். இல்ல அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறமும் திமுக இன்னொரு புறமும் இருந்து அதிமுக இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து பின்புலம், சசிகலாவுக்கு திமுக பின்புலம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுகமாக இவங்க உதவி, அவங்க சசிகலாவுக்கு உதவி, ரெண்டு பேரும் கடுமையா மோதிக்கங்க. இதுலதான் அண்ணன் ஓபிஎஸ் என்ன பண்றாரு, நடுவுல நின்றுட்டு எது எந்த பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுல வந்து நிக்கிறாரு. அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம்னா திமுகவை எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்கணும், ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கணும், தொண்டர்களாக அந்த தலைமையை கொண்டு வரணும்,
சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுகவை நம்ம கொண்டு வரணும், லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டதை கொண்டு வரணும். இவங்க மூணு பேருமே சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் இல்ல, சசிகலாவும் இல்ல, இபிஎஸ் இல்ல, ஓபிஎஸ் இல்ல, இவங்க மூணு பேருமே லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டவர்களும் கிடையாது. அதனாலதான் நான் உறுதியா சொல்றேன், யாருனாலே இந்த இயக்கத்துல பிளவை உண்டாக்க முடியாது. நம்ம ஒன்றுபட்ட அதிமுகவை இந்த தொண்டர்கள் தான் உருவாக்குவாங்க. ஜாஜே அணிகள் பிறந்த அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தியவர்கள் அதிமுக தொண்டர்கள் தான். அதனால வந்து அந்த தொண்டர்கள் முடிவெடுத்து ஒரு பாதையில பயணிக்கிற பொழுது இவங்க எல்லாமே பின்னாடியே ஒடியாந்து முன்னாடி சீட்டு போட்டு வச்சுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா பாருங்க, இப்போ வந்து அண்ணாமலை என்ன பண்ணிட்டான், அண்ணாமலை தான்ற மாதிரி மீடியாவுக்கும் அண்ணாமலை தான் ஸ்கோப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா எடப்பாடி அந்த அளவுக்கு அதாவது திமுகவை எதிர்த்து அந்த போராட்டமோ எதுவும் அறிவிக்க மாட்டேங்கிறாரு. இவர் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி தான் இதை வந்து அந்த கையில எடுத்துருக்காங்க, அவங்க தான் இப்ப எதிர்கட்சி மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயம் பார்க்கும்போது அம்மா சொன்னாடு விஷய விசாரணை வருதுன்னு உடனே நடுரோடுக்கு வந்து போராடினாரு, கவர்னர் மாளிகைக்கு முன்னாள் போராடினாரு, அவர் மேல வழக்கு வருது. இப்ப இப்ப சொல்றேன்னா இல்ல இல்ல அதுக்காக போராடுறாங்க, அவர்கள் போராடுறாங்க. ஆமா ஆமா அதான் கரெக்ட்னா. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.